நாம் கண்ட கனவு நனவாகிவிட்டது. கூட்டணி கனவு. மக்கள் நட கூட்டணியோடு தேமுதிக இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு மார்ச் 23ஆம் தேதி இணைந்தார். இந்த அணியோடு அண்ணன் வாசன் அவர்கள் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நேற்றைக்கு அண்ணன் வாசன் அவர்கள் இந்த கூட்டணியோடு இணைந்து விட்டார். நவம்பர் 2ஆம் தேதி முதன் முதலாக அண்ணன் வைகோ அவர்களும் தோழர் ஜி ஆர் அவர்களும் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும் நானும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை பிரகடனப்படுத்திய போது வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது 2 தலைவர்களுக்கு தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஜி கே வாசன் அவர்களும் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும், இந்த கூட்டணியை ஒரு மெகா கூட்டணியாக அமைக்க விரும்புகிறோம் என்று வேண்டுகோள் விடுத்தோம். இந்த கூட்டணி கனவு நனவாகிவிட்டது. அடுத்து ஆட்சி கனவு நனவாக போகிறது. மே 19ஆம் தேதி புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கொடியேற்றப் போகிறார். ஆட்சி கனவு நனவாக போகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத ஒன்று. அதனால்தான் பலருக்கும் அதிர்ச்சி. நீடிக்காது என்றார்கள், நீடித்தது. நிலைக்காது என்றார்கள், நிலைத்துவிட்டது. இப்போது வாய்க்கு வந்தபடி ஏதேதோ உளறுகின்றனர், பிதற்றுகின்றனர், வெற்றி பெற முடியாது என்கிறார்கள். ஆனால் தமிழக அரசியல் வரலாறு அடியோடு மாறப்போகிறது. 1967 எப்படி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததோ, ஒரு அடிப்படை மாற்றம் நிகழ்ந்ததோ, பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில் ஒரு அணி அமைக்கப்பெற்று ஒரு புதிய ஆட்சிக்கான அடித்தளம் உருவானதோ, அப்படி 2016 ஒரு புதிய மாற்றம் நிகழப்போகிறது. மாற்று அரசியல், மாற்று பாதை என்கிற முழக்கத்தோடு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம். கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள், ஏகடியும் பேசினார்கள். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டோம், சகித்துக் கொண்டோம். விமர்சனங்களை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மக்கள் நல கூட்டணியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இணைந்ததும் மக்கள் நல கூட்டணி தவறிழைத்து விட்டது என்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். ஆனார் எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதியோ, அதைவிட சிறப்பான தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாள் என்று பிரகடனம் செய்தவர் அரசியலுக்கு வந்த பிறகல்ல, அவர் நடிகராக இருந்த போதே. தான் தோன்றிய படங்களில், தான் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாடுபடுகிற பாட்டாளி மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அது எத்தனையோ இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது. திருமாவளவனை போல 25 காலமாக கட்சியை உருவாக்கவில்லை என்றாலும், திருமாவளவனை போல ஊர் ஊராய் செல்லவில்லை என்றாலும், திருமாவளவனை போல பெரிய பெரிய போராட்டக் களங்களை அமைக்கவில்லை என்றாலும், அவர் கட்சி தொடங்கிய 10 எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் திரைப்படத்தின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்திதான். வறுமையை ஒழிப்பதற்காக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய விதம்தான். இன்றைக்கு தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார். அவர் கட்சியை தொடங்கி 25 ஆகின்றன, அவரால் எதிர்கட்சி தலைவராக முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல் அவரால் போட்டியிட முடியவில்லை.
எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து காத்து கிடக்கிறார், ஒருவர் கூட போகவில்லை. ஆனால் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? சிலர் கேட்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவனை ஏன் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்கிறார்கள். நான் சொல்கிறேன், கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் முதல்வரானாகத்தான் பொருள். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகார பகிர்வை பெற முடியும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், மிக முக்கியமான தகுதி, தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி முன்மொழிந்திருக்கிற கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்வந்திருக்கிறார். எம்ஜிஆர் இதற்கு உடன்பட்டதில்லை. ஜெயலலிதா அம்மையார் இதை பற்றி பேச மாட்டார். கலைஞர் அவர்கள் இதற்கு உடன்பட மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு ஒத்துக்கண்டவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு மனம் வர வேண்டும். சில பேர் சாப்பாட்டை கூட பகிர்ந்து கொடுக்க மாட்டான். அண்ணன் வைகோ அவர்கள் சாப்பிடாமல் எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு உபசரித்து விட்டு விருந்தோம்பி விட்டு சாப்பிடுவார். அவருக்கு உணவை பகிர்ந்தளிப்பதிலே அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் அதைவிட ஒருபடி மேலே போய் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொகுதிகளை பகிர்ந்தளித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்வோம். இது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு குணம். அவர் யாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்பதை அவருடைய பிறந்த நாள் விழாக்களில் அவர் நாடு முழுவதும் ஏழை எளியவருக்கு செய்கிற நலத்திட்டங்கள் ஒருபுறம் இருக்கட்டும். அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் நம்மோடு இணைய போகிறார். என்ன செய்வது, அண்ணன் வைகோ அவர்கள் நம்முடைய சுதீஷ் அவர்களோடும் நம்முடைய திருமதி பிரேமலதா அவர்களோடும் பேசுகிற போது ஒரு ஒப்பந்தம், வாய்மொழி ஒப்பந்தம் சொன்னார். எங்களுக்கு வருகிற இந்த 110 தொகுதி, உங்களுக்கு தருகிற இந்த 124 தொகுதி, எங்களோடு பேசுகிறவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிப்போம், உங்களோடு பேசுகிற தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களோடு வந்தால் நீங்கள் தான் இந்த தொகுதியை பகிர்ந்தளிக்க வேண்டும். தாராளமாக சுதீஷ் அவர்களும் நம்முடைய திருமதி பிரேமலதா அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அண்ணன் வாசன் அவர்கள் வருகிறார் என்றதும் தன்னுடைய தொகுதியிலிருந்து 20 தொகுதிகளை அள்ளி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டோம், வேட்பாளர் நேர்காணல் முடிந்து விட்டது, இனிமேல் முடியாது என்று சொல்லவில்லை. கடைசி வரையிலும் காத்து கிடந்த 9 தலைவர்களை நட்டாற்றில் விட்டவர்தான் இன்றைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். நம்ப வைத்து கழுத்திருக்கிற கலாச்சாரம் அது. எத்தனை தலைவர்கள் இன்றைக்கு என்ன செய்வதென்று புரியாமல் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நிலை. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்பியவர்களை நட்டாற்றில் விடமாட்டார் என்பதற்கு இந்த ஒரு பண்பு சான்று. அவருடைய இந்த பண்பை எண்ணி நான் இருமாந்து போகிறேன், பூரிப்படைகிறேன், வியப்படைகிறேன், பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்வந்திருக்கிறார் என்பதுதான் நடிகராய் இருந்து முதல்வராய் பொறுப்பேற்ற எம்ஜிஆர் அவர்களை விடவும், அதே திரைப்படத்துறையில் செல்வாக்கு பெற்று முதலமைச்சராக இருக்கிற செல்வி ஜெயலலிதா அம்மையாரை விடவும் மிகச்சிறந்த பண்பு நலன் கொண்டவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். எனவே அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும். எல் கே சுதீஷ் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25. இரண்டு பேரும் ஒரு நாள் சந்தித்துக் கொண்டார்கள். 25ஆம் தேதி அவருடைய இல்லத்திலே நான் சந்திக்க போது கைகளை குலுக்கி சொன்னேன், அடுத்து தமிழகத்தின் முதல்வராக நீங்கள் வர வேண்டும், அதற்கான காய்களை நகர்த்துவோம் என்று சொன்னேன், மனப்பூர்வமாக சொன்னேன், தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன்,
அதைத்தான் இங்கு நினைவுபடுத்தினார். அன்றைக்கு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், திருமாவளவன் வரப்போகிற சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள், சுதேஷ் கிட்ட வாங்க உங்களை வச்சுக்கிட்டு சொல்றேன், ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்று நீங்கள் இருக்கிற அணியில் நான் இருப்பேன் அல்லது நான் இருக்கிற அணியில் நீங்கள் இருப்பீர்கள், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொன்ன சொல்லை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு செயற்பாட்டு வீரராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார். காலையில ஒன்னு சொல்லுவாங்க, மாலையில ஒன்னு மாத்தி பேசுவாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சுதீஷ் அடிக்கடி அதான் சொல்லுவார், அவர் ஒரு வார்த்தையை விட்டார்னா அப்புறம் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார். அதுதான் கேப்டனுடைய சிறப்பு. கேப்டனுடைய சிறப்பு அதுதான், அதை நாம் பார்க்கிறோம். தோழர்களே, எந்த அடிப்படையில் கேப்டன் அவர்களோடு நாம் சேர்ந்தோம் என்றால் மூன்று பிரச்சனை தான். ஊழலை ஒழிப்போம், மக்களிட கூட்டணி சொன்னது, தேமுதிக சொன்னது. மதுவை ஒழிப்போம், மக்களிட கூட்டணி முழங்கியது, தேமுதிக முழங்கியது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைப்போம், மக்கள் நல கூட்டணி சொன்னது, தேமுதிகவும் உடன்பட்டது. இந்த மூன்று கருத்துக்களின் அடிப்படையில் நாம் ஒருங்கிணைந்த பிறகு இன்றைக்கு இதே கருத்தின் அடிப்படையில் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் அரசியல் வாரிசு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் நம்மோடு கைகோர்த்திருக்கிறார். இது யாரும் எதிர்பாராத ஒன்று, ஒரு மாபெரும் மெகா கூட்டணியாக இது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று பிரச்சாரத்தை தொடங்கிய முதல்வர் அவர்கள் தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்தில், படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், மதுவிலக்கை பேசாமல் மக்களிடத்திலே போக முடியாது, வாக்கு கேட்க முடியாது என்கிற அச்சம் முதல்வருக்கு ஏற்படுத்தி இருப்பது இந்த கூட்டணி தான், இந்த மெகா கூட்டணியினுடைய தாக்கம் தான் முதலமைச்சரை அச்சப்பட வைத்திருக்கிறது. மதுவிலக்கை பற்றி ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டும். அண்ணன் முத்தரசன் சொன்னார், இப்படியெல்லாம் சசி பெருமாள் உயிர் பலியானார், அண்ணன் வைகோ பல்லாயிரக்கணக்கான மைல்கள் நடந்து வந்தார், குமரி அனந்தர் அவர்கள் நடைபயணம் போனார், எல்லா கட்சிகளும் போராட்டங்கள் நடத்தின, அப்போது வாய் திறக்காத முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு பேசுகிறார் என்று சொன்னால் மதுவிலக்கை பற்றி பேசாமல் மக்களை சந்திக்க முடியாது என்கிற நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பீகாரிலே ஒரே கையெழுத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் நிதிஷ்குமார், லட்சக்கணக்கான பாட்டில்களை ரோடு ரோலரை போட்டு நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பீகாரிலே. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் படிப்படியாகத்தான் செய்வோம். சொன்னதை இவர் என்றைக்காவது செய்திருக்கிறாரா? 110 விதிகளின்படி எத்தனை திட்டங்களை அறிவித்தார், ஒன்றையாவது நிறைவேற்றியிருக்கிறாரா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். மோனோ ரயில் திட்டம் சொன்னார், நடைமுறைப்படுத்தினாரா? அது நடைமுறைக்கு வந்திருக்கிறதா? அதே போல பெருங்களத்தூர் பக்கத்திலே தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் கட்டுவோம் என்று சொன்னார், கட்டியிருக்கிறாரா? மதுரையிலே வானுயர தமிழினைக்கு சிலை எழுப்புவோம் என்று சொன்னார், சிலை எழுப்பினாரா? வங்களால விரிகுடா கடலில் கடலுக்கடியிலே மீன் அருங்காட்சியகத்தை அமைப்போம் என்று சொன்னார், அமைத்திருக்கிறாரா? மீனம்பாக்க வருகை திருமணிசை பக்கத்திலே துணைக்கோள் நகரத்தை உருவாக்குவோம் என்று 110 விதியின் கீழ் படித்தாரே, துணைக்கோள் நகரத்தை உருவாக்கி இருக்கிறாரா? சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத நிலையில் உண்மையே பேசுவதில்லை என்கிற உறுதிப்பாட்டோடு மக்கள் ஞாபக மறதி உள்ளவர்கள் ஏமாளிகள் என்கிற அந்த இருமாப்போடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகிறார். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேமுதிக அலுவலகத்திலே நாம் மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் கைகோர்த்த போது ஒன்றை சொன்னோம், தமிழ்நாட்டில் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி இரண்டு பேருக்குத்தான், அதிமுகவுக்கும் தேமுதிக மக்களிட கூட்டணிக்கும் தான் என்று நாம் அந்த சந்திப்பிலே பிரகடனம் செய்தோம். இன்றைக்கு தமாகவும் நம்மோடு சேர்ந்து விட்டது, ஒரு மெகா கூட்டணியாக அமைந்து விட்டது. ஆகவே ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர்வதற்கு துடிக்கிற அம்மா அதிமுக அந்த ஆட்சி கனவை, அவரின் ஆட்சி கனவை இன்றைக்கு பொய்த்து போக செய்கிற ஆற்றல் நம்முடைய கூட்டணிக்குத்தான் உண்டு. எனவே எல்லா தகுதிகளும் உள்ள தமிழ்நாட்டு மக்களின் மீது பற்று உள்ள, பாசம் உள்ள, ஊழலை ஒழிக்க விரும்புகிற,
வறுமையை ஒழிக்க விரும்புகிற, மதுவில்லா தமிழகத்தை கொண்டு வருவதற்கு துடிக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவதற்கு இன்று நாம் களமிறங்குவோம். ஓர் ஊராக செல்லுவோம், வீதி வீதியாக செல்லுவோம், வீடு வீடாக செல்லுவோம். அரை நூற்றாண்டு காலமாக இவர்கள் மாறி மாறி ஆட்சி நடத்தியதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வோம். மக்களை குடிகாரர்களாக்கி இருக்கிறார்கள், அதுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் குடிக்கிற கலாச்சாரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், பெண்கள் குடிக்கிற அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படி ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு கூட ஈவிரக்கம் இல்லாமல் மதுக்கடைகளை மூட முடியாது என்று நத்தம் விஸ்வநாதன் அவர்களை விட்டு சட்டப்பேரவையில் பேச வைத்தவர் இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் மதுபான கடைகளை மூடுவோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். எனவே தமிழ்நாட்டை காப்பாற்ற, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற ஒரு புதிய பாதையில், புதிய அரசியல் திசை வழி போக்கில் இங்கே ஒரு புதிய ஆட்சியை நிறுவுவதற்கு இந்த கூட்டணியால் தான் முடியும். இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், அதற்கு ஏற்ப நாம் அனைவரும் தீவிரமாக மிச்சம் இருக்கிற இந்த 30-35 நாட்களில் களப்பணி ஆற்றுவோம், வெற்றி பெறுவோம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பம்பரம் சின்னத்திலே வாக்களியுங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிரருவால் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அறிவால் சுத்திய நட்சத்திரம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தென்னந்தோப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மோதிரம் சின்னம். இந்த சின்னங்களை மறவாமல் வாக்களித்து 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றை அடியோடு புரட்டுவதற்கு களமாடுவோம், வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.